حي على الفلاح. سبحان الله. يا أيها الذين آمنوا استعينوا بالصبر والصلاة. பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள். இன்னல்லாஹு மஅஸ் ஸாபிரீன். அந்த பொறுமையாளர்களோடு தான் அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் உங்களோடு இருந்தால், உங்களிடத்தில் பொறுமை இருந்தால், அல்லாஹ் அதை நீக்க மாட்டானா? அந்த கஷ்டத்தை நீக்குவதற்கு இருக்க தேவையான ரப்பே உங்களோடு இருந்தால் அந்த கஷ்டம் எங்கே போகும்? சுப்ஹானல்லாஹ். பாடங்களை படியுங்கள். நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தான் விரும்பக்கூடிய குழந்தை, நபி யூசுப் சகோதரர்கள் திட்டம் தீட்டுகிறார்கள் என்று கூறினால் கனவை வெளிப்படுத்தாத யூசுஃபே என்று சொன்னார்கள். ஆனால் அந்த சகோதரர்கள் திட்டம் தீட்டி சகோதரனை எப்படியாவது அழித்து தந்தையின் விருப்பத்தை நாங்கள் அடைய வேண்டும் என்பதற்காக திட்டம் தீட்டி நபி யூசுஃபை கிணற்றில் வீசுகிறார்கள். கிணற்றில் ஒரு நபி, அந்த வழியாக வந்த வியாபார கூட்டம் மிசருக்கு சென்று அங்கே சந்தையில் நபி யூசுஃபை விலை பேசுகிறார்கள். ஒரு அடிமையாக, ஒரு அடிமைத்தனத்தில் ஒரு நபி. எஜமானருடைய வீட்டிற்கு சென்றால் அங்கே மனைவி, எஜமானருடைய மனைவியின் மூலமாக மிகப்பெரிய சோதனை, அதன் மூலமாக சிறைச்சாலை. சிறைச்சாலையில் ஒரு நபி. தந்தையும் மகனும், சுப்ஹானல்லாஹ், தந்தை சொன்னார், என் மகனை நீங்கள் ஏதோ செய்து விட்டீர்கள். ஃபஸபுருன் ஜமீல், ஃபஸபுருன் ஜமீல், அழகிய பொறுமையை கையாளுவேன். அல்லாஹ் நபி யூசுஃபை மறுபடியும் நபி யாக்கூபிடத்திலே கொண்டு வந்து சேர்த்தான். இரண்டு முறை சொன்னார்கள் இதே வார்த்தையை. நபி யாக்கூப் இதே வார்த்தையை தான் எம்முடைய தாயும் கூறினார்கள். யார் யார்? ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா. எவ்வளவு பெரிய சோதனை நபி ஆயிஷா அவர்களுக்கு, ரழியல்லாஹு அன்ஹா, தூதரின் மனைவி, அல்லாஹ்வின் நேசத்துக்குரிய பெண், ரழியல்லாஹு அன்ஹா. இந்த உலகத்தில் அருவறுக்கத்தக்க ஒரு பாவத்தோடு ஒரு நபியின் மனைவி இணைக்கப்படுகிறார்கள். ஒரு சித்தீக்கின் மகள், தூதர் அல்லாஹ்வுடைய வசனத்தை எதிர்பார்த்திருக்கிறார்கள். சஹாபாக்களில் சிலர் அந்த தவறை பற்றி பேச ஆரம்பிக்கிறார்கள் மக்களிடத்தில். அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னிக்கட்டும். அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களும் என்ன செய்வதென்று திளைத்திருக்கிறார்கள். ஆயிஷா அவர்களுக்கு அந்த செய்தி போய் சேருகிறது. கவலையில் அழுது 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 ஆயிஷா அவர்களுடைய உள்ளம் நெருக்கடியால் சூழ்கிறது. பல நாட்களுக்கு பிறகு ஆயிஷா அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் சந்திக்க செல்கிறார்கள். அதுவரை சலாமை தவிர வேறு பேச்சு கிடையாது. தன் கணவர் தன்னோடு பேச மறுக்கிறார். மூமின்களிடத்திலும் தன்னை பற்றிய தவறான செய்திகள் பரப்பப்படுகிறது. எவ்வளவு பெரிய நெருக்கடி ஆயிஷாவுக்கு. ரழியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், ஆயிஷா, அபூபக்கரும் அவர்களுடைய தாயாரும் அருகில் இருக்கிறார், அவர்களுடைய மனைவியும் அருகில் இருக்கிறார்கள், ஆயிஷா அவர்களுடைய தாயாரும் இருக்கிறார்கள், தந்தையும் தாயும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், ஆயிஷா, இப்படி இப்படி கேள்விப்பட்டேன், நீங்கள் செய்திருந்தால் மன்னிப்பை தேடுங்கள். அல்லாஹ் பாவத்தை உணர்ந்து மன்னிப்பை தேடுபவர்களை மன்னிப்பான். செய்யவில்லை என்றால் அல்லாஹ் உங்களை பரிசுத்தப்படுத்துவான். நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? அபூபக்கரை பார்த்து சொன்னார்கள் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ்வுடைய தூதருடைய நண்பரே, உங்களுடைய தூதருக்கு பதில் சொல்லுங்கள். அபூபக்கர் சொன்னார்கள், என்ன சொல்லுவது? என் தாயே, ரசூலுக்கு பதிலடையுங்கள். என்ன சொல்லுவது? நான் என்ன சொல்லுவது? நான் என்று அவர்கள் இருவரும் திளைத்து நிற்கிறார்கள்.
ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த செய்தி உங்களிடத்திலே வந்து சேர்ந்தது. நீங்கள் இதை அல்லாஹ்வுடைய வசனத்தை எதிர்பார்த்து இருக்கிறீர்கள். ஆனால் நானோ அல்லாஹுவை சாட்சியாக வைத்து கூறுகிறேன், நான் தூய்மையான பெண் தான். இந்த உலகத்தில் எந்த குற்றமும் நான் செய்யவில்லை. நபி யாக்கூபுடைய அடையாளத்தை தான், அந்த உதாரணத்தை தான் என்னுடைய வாழ்விலும் நான் எடுத்துக் கொள்கிறேன். இந்த சோதனையிலிருந்து நான் வெளியே வர வேண்டும் என்றால் ஒரே வழிதான், அழகிய பொறுமையை கையாளுவேன். ஏன் நபி யாக்கூபிடத்தில் இருந்த அந்த பொறுமை இவ்வளவு பெரிய இட்டுக்கட்டப்பட்ட செய்தியை சுமந்த ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் இருந்த அந்த பொறுமை ஏன் நம்மிடத்தில் இல்லை? ஃபஸ்பிருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆனு அலா மா தஸிஃபூன். அல்லாஹ் நபி யாக்கூபுக்கு அந்த பொறுமையின் கூலியாக அவர்கள் நினைத்ததை விட நபி யூசுஃபுடைய அந்தஸ்தை உயர்த்தி அல்லாஹ் திருப்பி கொடுத்தான். நபி ஆயிஷா நபியுடைய மனைவியுடைய ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பொறுமையால் அல்லாஹ் அவர்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக உலகம் அழியும் வரையிலும் இருக்கக்கூடிய குர்ஆனில் அல்லாஹ் வசனங்களை இறக்கி நிரூபித்தான். நபியுடைய மனைவியாகிய ஆயிஷா அவர்களுடைய கற்புக்கு அல்லாஹ் சாட்சி கூறினான் அந்த பொறுமையால். நபி யூனுஸ் அதே சோதனையை சந்தித்தார், பொறுமையோடு இருந்தார். நபி நூஹ் 950 ஆண்டு காலம் அழைப்பு, பொறுமையோடு இருந்தார். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு சோதனைகள் மக்காவில், எவ்வளவு சோதனைகள். நபி சுஜூதில் முஷ்ரிக்குகள், மக்கத்து காஃபிர்கள் அந்த தூதரின் மேல் ஒட்டகத்தின் கழிவை வீசினார்கள். சுமையா ரழியல்லாஹு அன்ஹா, யாசிர் அம்மார், ஒரே குடும்பம் ஒரு பெண்ணுக்கு முன்னால் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? சப்ரன் ஆல யாசிர், யாசிருடைய குடும்பத்தார்களே பொறுமையை கையாளுங்கள், நீங்கள் தங்கக்கூடிய இடம் நாளை மறுமையில் சொர்க்கம். அஸ்ஸபர், அஸ்ஸபர் என் ரப்பு எனக்கு கொடுத்தது, இதில் நான் பொறுமையோடு இருப்பேன். என் ரப்பு இதை விட்டு என்னை இதை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பான், என் ரப்பு எனக்கு வழிகாட்டுவான், அதுவரை பொறுமையை கையாளுவேன், பொறுமையோடு இருப்பேன். என்ன சோதனை வந்தாலும், சிரமம் வந்தாலும் சபர், வபஷ்ஷிரி ஸாபிரீன், இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். அன்பின்